வணக்கம். சற்று முன்பிலே இன்றைய மாலை முக்கிய செய்திகள். 11/3/2022 இன்றைய வெள்ளிக்கிழமை மாலை முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பருவத் தேர்வுகள் ஏப்ரல் 26 முதல் தொடக்கம். தேர்வு கட்டுப்பாடு அதிகாரி தெரிவித்திருந்தார். அடுத்த வாரம் ஆன்லைன் வகுப்புகள். இந்திய திரும்பிய மருத்துவ மாணவர்களுக்கு உக்ரைன் கல்லூரி அறிவிப்பு. கார்கிங் தேசிய மெடிக்கல் கல்லூரியில் ஆன்லைன் வகுப்பு அடுத்த வாரம் தொடங்கப்படும் என அறிவித்துள்ளதாக உக்ரைனில் இருந்த நாடு திரும்பிய நெல்லை மாணவர்களுக்கு தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் பங்கேற்க உள்ள ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினருக்கு புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் பங்கேற்க ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினருக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழக மீனவர்களின் நோக்கம் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதோ சட்டவிரோத செயல்களை செய்வதோ அல்ல. அன்புமணி ராமதாஸ் தற்போது கூறியுள்ளார். சீனாவில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மிரட்ட தொடங்கும் கொரோனா. ஒரே நாளில் 4,194 பேருக்கு பாதிப்பு, 255 பேர் பலி. மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். நடுரோட்டில் கொட்டப்படும் தக்காளிகள் விலைவாசிகள் வீழ்ச்சியால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. திண்டுக்கல் பகுதியில் 1 கிலோ தக்காளியின் விலை 2 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமானது நாமக்கல். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைக்க முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி கடைபிடித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக நாமக்கலில் கொரோனா இல்லாத மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் மீண்டும் லாக்டவுன், புதிய வைரஸா? 10 முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. பாமக மிரட்டல், சூர்யா படத்தை வெளியிட மறுத்த தியேட்டர். விடுதலையானார் ஜெயக்குமார், அவசரமாக சந்தித்த முன்னாள் அமைச்சர்கள்.